இதற்கு முன்பும் தமிழகத்தில் இம்மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அதிகார வர்க்கம் அரசு தன் சொந்த மக்களை படுகொலை செய்வது ஒன்றும் புதிதில்லை. தமிழ்நாட்டுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து பரமக்குடி வரைக்கும் அது நடந்திருக்கிறது. ஆனால் இப்போது தூத்துக்குடியில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு ஜன்னாதன் சார் சொன்னார் இல்லையா, இது துப்பாக்கி சூடல்ல வேட்டை அப்படின்னு. பட் இது வேட்டை கூடல, இது ஒரு போர். கிட்டத்தட்ட ஈழத்தில் நடந்தது போல தமிழ் நிலத்தின் மீது கார்பரேட் நிறுவனங்களும் மத்திய அரசும் மத்திய அரசின் போடும் எலும்பு துண்டுகளுக்கு வாளாட்டும் தமிழக அரசும் சேர்ந்து இந்த நிலப்பரப்பின் மீதும் மக்கள் மீதும் தொடுத்திருக்கக்கூடிய ஒரு போர். ஏன்னா அந்த தூத்துக்குடி சம்பவம் வந்து ஒரு ஒற்றை சம்பவமாக நான் பார்க்கல. இது தொடர்ந்து இந்த மண்ணை சுரண்டி மலடாக்குவதற்கு நெடுவாசல், கதிராமங்கலம், இன்னும் கூடங்குளம், இப்படி தொடர்ந்து நடக்கக்கூடிய தன்னெழுச்சியான போராட்டங்களுக்கு முடிவு கட்டுவதற்கான ஒரு விஷயமாகத்தான் இதை நான் பார்க்குறேன். அப்புறம் வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, மற்ற துப்பாக்கி சூடுகளுக்கும் படுகொலைகளுக்கும் எதுக்கும் ஒரு அடிப்படை உரிமையான மாசில்லாத, உயிருக்கு ஆபத்து இல்லாத காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற ஒரு எளிமையான ஆசைப்பட்ட ஒரு மக்களை நோக்கி இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. அது ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தின் லாப வரிக்காக நடந்திருக்கிறது. இப்படி ஒரு துப்பாக்கி சூடு நடந்ததே தெரியாது அப்படின்னு ஒரு முதல்வர் சொல்கிறாரு. ஃபேஸ்புக் ட்விட்டருக்கெல்லாம் அட்மின் வைக்கலாம், ஒரு அரசுக்கே அட்மின் வைப்பானுங்க. அப்படியான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கு நடந்திருக்கிறது. இப்படியான சம்பவங்கள் நடக்கும் போதெல்லாம் அரசும் வலதுசாரிகளும் உண்மையான மக்கள் விரோத சக்திகளும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து மாவோயிஸ்டுகள் உருவிட்டாங்க, நக்சலைட்டுகள் உருவிட்டாங்க, அப்புறம் அந்த என்ன இளவோ அதை பிரிஞ்ச எலமெண்ட் ஏதோ ஒன்று அப்படி ஊடுருவிருக்காங்க அப்படிங்கிறது. தோழர்களே, முதலில் நாம் நம்முடைய மக்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம், மாவோயிஸ்ட் நக்சலைட்டுகள் இவர்கள் தான் உண்மையிலேயே தேசாபிமானிகள். அதைத்தான் நாம் வந்து இந்த மக்களுக்கு ஒரு கல்வியாக போதிக்க வேண்டும். இந்த மக்களின் மனதில் ஊடகம், சினிமா, எல்லா தரப்பிலும் மாவோயிஸ்டுகள், நக்சலைட்டுகள் அப்படின்னா வில்லன்களாக, மக்களை கொலை செய்பவர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். உண்மையிலேயே நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்ட பொதுமக்கள், அப்புறம் சில இயக்கங்களை சார்ந்தவர்கள், அந்த இயக்கங்கள் பெயர்கள்லாம் வேண்டாம், அந்த இயக்கங்கள் எல்லாமே தொடர்ந்து மக்களுக்கான உரிமைகளை மீட்பதற்காக எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய உண்மையான போராளிகள். அவர்களைத்தான் இந்த அரசு வந்து குறிவைத்து சுட்டிருக்கிறது. ஏன் அவர்களை சுட்டிருக்கிறது? அவர்களால் தான் தொடர்ந்து இந்த அதிகார வர்க்கத்துக்கு பிரச்சனை. ஒரு டெண்டர் எடுக்கலேருந்து, இங்கே நடக்கிற கரப்ஷன்லேருந்து, சாதிய ரீதியாக, மதவாத ரீதியாக இந்த மக்களை பிரிப்பதற்கு எதிராக தொடர்ந்து இந்த அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருப்பவர்கள், அவற்றை வெளிக்கொண்டு வருவது அவங்க தான். ஸோ அதனால தான் அவர்கள் சுடப்பட்டிருக்கிறார்கள். இதை வந்து எந்த தயக்கமும் இல்லாமல் நாம் பேசலாம். அவர்கள் தான் உண்மையிலேயே தேசாபிமானிகள். இந்த நிலத்தையும் இந்த மக்களையும் சுரண்டி குலைத்து இப்படியான ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசுகளும் இந்த நிறுவனங்களும் தான் மக்கள் விரோத சக்திகள். அதுதான் முக்கியமான விஷயம். இதற்கான போராட்டங்களை தொடர்ந்து நாம் பல தளங்களில் நடத்தி கொண்டே இருப்போம். ஹல்லா போல்னு டெல்லியில் ஒரு நாடகம் நடத்தி அந்த நாடகத்தின் பாதியிலேயே அடித்து கொல்லப்பட்டான் சப்தர் ஹஸ்மி. அதன் பிறகு மறுநாளே அந்த நாடகத்தை விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தார் சப்தர் ஹஸ்மியின் மனைவி. அப்படியான ஒரு சூழலில் இந்த உயிர் கொலைகளுக்கு பிறகும் தூத்துக்குடி மக்கள் வீதிகளில் துணிவோடு நிற்கிறார்கள். அவர்கள் பின்பு நாம் எப்போதும் நிற்போம். இது மட்டுமல்ல, இனிமேல் இம்மாதிரியான செயல்களை மத்திய அரசும் மற்ற விஷயங்களும் இந்த நிலப்பரப்பில் திணிக்கவே கூடாது. ஏன்னா முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், இம்மாதிரியான ஆபத்தான திட்டங்கள் இந்தியா முழுவதும் எந்த நிலப்பரப்பின் மீது திணிக்கப்படுகிறது அதுதான் மிக முக்கியமான அரசியல். இந்த நிலப்பரப்பின் கட்டமைப்பை இந்த அரசு எப்படி செய்திருக்கிறது? சாதிய ரீதியாக, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய எளிய ஏழை மக்களின் மீது அவர்கள் வசிக்கக்கூடிய நிலப்பரப்பில் தான் இம்மாதிரியான ஆபத்தான திட்டங்கள் தொடர்ந்து திணிக்கப்படும். எந்த பணக்காரனாவது, எந்த அரசியல்வாதியாவது, எந்த செல்வந்தர்களாவது இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இம்மாதிரியான விஷயங்கள் நடக்கவே நடக்காது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளாம் எலிகள் தான், எளிய மனிதர்கள், ஏழைகள் வந்து எலிகள் தான். அதுவும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வாக்கு வங்கியை ஏற்படுத்தவே முடியாத சூழலில் இந்த மண்ணிலிருந்து வருமானம் பார்ப்பது மட்டும்தான் மத்திய அரசுக்கான ஒரு விஷயம். அப்படியான
ஒரு சூழலில் அதற்கு எதிராகவும் மக்கள் தன்னிச்சையாக போராடுகிறார்கள் என்கிற போது அதை எதிர்த்து அந்த மக்களை கொன்று குவிப்பது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை கூட சொல்லாத மோடி நம்முடைய பிரதமரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதை வந்து இது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிற எடப்பாடி நம்முடைய முதல்வரா அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி. இந்த ஆலையை இழுத்து மூட வேண்டும், இவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பல தளங்களிலும் நாம் தொடர்ந்து போராடுவோம். அல்லாஹ் போல் ஸ்பீக்கப் உறக்க பேசுவோம். நன்றி.